வணக்கம், நான் கலை. வெல்கம் டு ஹர்ஷாவும் அம்மாவும். இன்றைக்கி மஷ்ரூம் யூஸ் பண்ணி மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சீரகம், 2 பட்டை, 2 கிராம்பு போடுங்க. அது பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து வதக்குங்க. 70-75% வெங்காயம் வதங்கினா போதும். இது கூடவே மீடியம் சைஸ் தக்காளி 2 பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. தக்காளி பாதி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்து இது கூட வதக்குங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் ஸ்மூத்தான கிரேவி நம்மளுக்கு கிடைக்கும். வெங்காயம் தக்காளி ஸ்மாஷ் ஆன பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி தொக்கு மாதிரி ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் அண்ட் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து கடாயை மூடி 15 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. கிரேவி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நட்ஸ் பவுடர் 1 ஸ்பூன் போடுங்க. நட்ஸ் பவுடர் போடும்போது அது இந்த ரெசிபிக்கு ரிச்னஸ் கொடுக்கும். நட்ஸ் பவுடர் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இது கூடவே 1/2 ஸ்பூன் கஸ்தூரி மெத்தியை கையில் லைட்டாக க்ரஷ் பண்ணி போடுங்க. இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நட்ஸ் பவுடர் இல்லாதவங்க ஒரு 6-7 முந்திரி பருப்பை சுடுதண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி கூட அதை இதில் சேர்த்துக்கலாம். சப்பாத்தி, பட்டர் நான், பரோட்டா இந்த மாதிரி ரெசிபிக்கு இது ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.